போக்கிலே கால் போகலாமா? கால் போன போக்கிலே மனம் போகலாமா? மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா? மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா? எவ்வளோ அழகான சாங். மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா? இந்த பாடல் மீண்டும் மீண்டும் கேட்கும் பொழுது நமக்குள்ள ஒரு பெரிய தெளிவை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, நம்மளுடைய தோல், இதெல்லாம் கருவிகள் தான். கண்ணு பார்க்குற கருவி மட்டும்தான், காது கேட்குற கருவி, வாய் பேசுகிற கருவி. அப்போ வாய் வழியாக பேசுறது எது, கண்ணு வழியாக பார்க்கறது எது, காது வழியாக கேட்கறது எது அப்படின்னா பெரிய ஆற்றல், மனம் என்னும் ஆற்றல். அதுதான் எல்லாத்து வழியும் வேலை பண்ணிகிட்ருக்கு. இந்த சூக்ஷமத்தை நாம் புரிஞ்சிக்கல அப்படின்னாக்கா இந்த வாழ்க்கை திண்டாட்டமாகவே இருக்கும். இதை கொண்டாட்டமாக மாற்றும் பாதையில் நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இந்த மனம் போன பாதையில் நாம் போய்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரே காரணம் என்ன அப்படின்னாக்கா விழிப்புணர்வற்ற நிலை. காலையில் விழித்து கொண்டது முதல் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்றைக்காக கவனிச்சிருக்கோம், மனம் கவனித்ததே கிடையாது. விழித்து கொண்டவர் எல்லாம் பிழைத்து கொண்டார், இங்கே குரட்டை விட்டவர் எல்லாம் கோட்டை விட்டார்னு பட்டுக்கோட்டையார் ரொம்ப அழகாக ஒரு பாடலில் பாடியிருப்பார். அந்த விழித்து கொள்ளும் பொழுது கண்கள் விழிக்கப்படுகிறது. நம்ம அப்படியே ரொட்டீனாக ஒரு ரோபோ மாதிரி எந்திரிச்சு அப்படியே ப்ரெஷ் பண்ணுறது, அப்படியே போய் கொண்டாடி உட்காந்துக்கிறது, எந்த சிந்தனையும் இல்லாமல் இருக்கிறது, இல்லை எந்த ஏதோ எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும், அது பின்னாடியே ஓடிட்டுருக்கிறது. வெரி ப்ரெஷியஸ் மொமெண்ட் இந்த மார்னிங், அந்த அதிகாலை நம்ம எந்திரிக்கும் பொழுது. ஆனால் இப்போ அதிகாலைங்கிற வார்த்தையெல்லாம் சொல்கிறதுக்கு அர்த்தமே இல்லை. ஏன்னா எல்லா வீடுகள்லேயும் எல்லாரும் ஒரு உறக்கத்தில் இருக்கிறாங்க. ஸோ ஒரு 10-15 வருடங்களுக்கு முன்னாடி நானும் என்னோடய ஃப்ரெண்டும் காலையில் 3:30 எழுந்து பயிற்சி எல்லாம் பண்ண ஆரம்பிப்போம். அது மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது ரெண்டு பேர் சேர்ந்து எக்ஸசைஸ்லாம் பண்ணும்பொழுது எங்களுக்கு தூங்குறவங்களெல்லாம் பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும். அதுவும் இவ்வளோ நாள் 8-10 வரைக்கும் தூங்கி எழுந்திருக்கிறவங்க அதிகாலை அந்த நல்ல தருணங்களெல்லாம் மிஸ் பண்ணுறாங்களேன்னு ரொம்ப நாங்கள் ரெண்டு பேரும் ஃபீல் பண்ணுவோம். இது ரொம்ப ரேராக இருந்தது. நம்மளாம் குழந்தை பிராயத்தில் இருக்கும் பொழுது தாத்தா பாட்டிகள்லாம் வந்து காலையில் வந்து கண்டிப்பாக சீக்கிரம் எழுந்தாகணும், சூரியன் வந்துருச்சு வரப்போகுது, சீக்கிரம் எழுந்துருன்னு சொல்லி எழுப்பின வார்த்தைகள் என் காதில் விழுந்த நாட்கள் நிறைய உண்டு. சூரியன் வந்ததுக்கப்புறம் தூங்கலாமா, சூரியன் வரத்துக்கு முன்னாடி எழுந்துருன்னு சொல்லி தான் எழுப்பியிருக்கிறாங்க. அந்த மாதிரி விழித்த காலங்கள், விழித்த வாழ்நாட்கள் வந்து வெகு பல. ஆனால் இன்றைக்கி எல்லாரும் எழுந்துக்கிறதே அவங்களுக்கே தெரியாது. அவங்க எப்போ எழுந்துக்கிறாங்க, அவங்க எப்போ எழுந்துக்கிறாங்களோ அப்போ தான் அவங்களுக்கு அதிகாலை அல்லது காலை. மோஸ்ட்லி அது மதிய வேலையாக ஆகிடுது நிறைய பேருக்கு, அதுவும் இந்த கொரோனா டைமில் கேட்கவே வேண்டாம். அப்போது இந்த அதிகாலையின் அற்புதங்கள் எல்லாத்தையும் நம்மளோட வாழ்க்கையில் நம்ம இழந்துக்கிட்டு இருக்கோம்னு நமக்கு தெரியறதே கிடையாது. பாண்டிச்சேரியில் இருக்கிற நீங்கள் வந்து பீச் பக்கம் போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த பீச்சோட கார்னரில் ஒரு ஆஷ்ரமோட ஒரு ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குது. அங்கேருந்து முடியாதவங்களை வீல் சேரில் உட்காந்து வச்சு அப்படியே தள்ளிட்டு வருவாங்க. அவங்களால சுத்தமாக ஒன்றுமே முடியாது. ஆனால் அந்த காத்தையாவது வாங்கட்டும், அந்த சூரிய ஒளியாவது வாங்கட்டும்னு அவங்கள கொண்டு வந்து பீச் ஓரத்தில் நிறுத்த வைப்பாங்க. அதில் ரொம்ப வெகு சிலர் தான் வந்து ஓரளவுக்கு நடக்க பிடிக்க இருப்பாங்க. அப்போ மெதுவாக ஏதோ நடைப்பயிற்சி இதெல்லாம் செய்வாங்க. அதெல்லாம் பார்க்கும்பொழுது நான் நினைப்பேன், அவ்வளோ ஆரோக்கியமாக இந்த தேகம் இருக்கும் பொழுது இது மேலே நமக்கு கவனமே இருக்கிறது இல்லையே, இது இதை ஒரு லட்சியமாகவே கருதுறதே இல்லையே. எல்லாருக்குமே எப்போ உடல் மேலே ஞாபகம் வருது பாருங்கள், உடம்பில் ஏதாவது ஒரு பகுதியில் வலின்னு வரும் பொழுது தான் அந்த பகுதி மேலேயே நமக்கு ஞாபகம் இருக்கும், இல்லைன்னா இருக்கவே இருக்காது. ஆக பெரும்பாலான நேரங்களில் நம் பெரும்பாலான வாழ்க்கை நமக்கு விழிப்புணர்வற்ற வாழ்க்கையாக இருக்கிறதுனால நம்ம எங்கே இருக்கிறோம், எப்படி இருக்கிறோம், என்ன பண்ணிகிட்ருக்குறோம், நம்ம உடலின் நிலை இப்போ எங்கே இருக்குது,
இன்னும் நமக்கு என்ன ஏஜ் ஆகிக்கிட்டு இருக்கு, எப்படி இருந்தோம், இப்போ எப்படி இருக்கிறோம், இன்னும் இப்படியே விட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நாட்களில் இந்த உடம்பு என்ன ஆகும் அப்படின்னா, முழிச்சா தான் இதெல்லாம் கால்குலேட் பண்ண முடியும். தூங்கிட்டு இருக்கிறவங்களால கால்குலேட் பண்ண முடியும். முழிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா உணவு வகைகளை மாற்றுவோம், முழிச்சிட்டோம்னாக்கா உடற்பயிற்சிக்கு நேரம் ஒதுக்குவோம், முழிச்சிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம கண்டிப்பாக வந்து மூச்சு பயிற்சிகளுக்கு நேரம் ஒதுக்குவோம், முழிச்சிட்டோம்னா சிறிது நேரம் நமக்காக அமைதியில் அப்படியே தனிமையில் உட்கார்ற ஒரு நல்ல தருணத்தை நம்ம வந்து கண்டிப்பாக டெய்லி சூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் நம்ம தூங்கிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னாக்கா கோட்டை விட்டுடுவோம். நான் சொல்கிறது முழிச்சிக்கிட்டே பண்ணுற ஒரு தூக்கம், அந்த தூக்கமும் கலையணும். விழித்து கொண்டோம்னு கண்களை விழித்தது மட்டும் விழிப்பு அல்ல, விழிப்பை தாண்டி உள்ள அகத்தில் ஒரு விழிப்பு, அந்த விழிப்பு வந்தாதான் இந்த வாழ்க்கையின் திண்டாட்டங்களிலிருந்து நாம் விடுபட்டு இந்த வாழ்க்கையை கொண்டாட்டமயமான வாழ்க்கையாக மாற்ற முடியும் என்று கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை எங்கு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.